السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وارتهم سرندد اللهم وارتهم வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதத்துகள், ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஜனாசா தொழுகையினுடைய சிறப்பை குறித்தும் குழந்தைகளுக்கு ஜனாசா தொழுகை என்பது கட்டாய கடமையா, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுதிருக்கின்றார்கள், கடனாளி அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அவருக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தியிருக்கின்றார்கள். கடனாளிக்கு ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டால் அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தலாம். அதே போன்று ராயிப் ஜனாசா அது கூடுமா கூடாதா என்ற செய்திகளை பார்த்தோம். பெண்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொட வைக்கலாமா, அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றதா என்ற செய்தியை நாம் பார்த்தோம். இந்த வரிசையில் ஜனாசா தொழுகை யாருக்கெல்லாம் நடத்தக்கூடாது என்பது சம்பந்தமான சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதா வலா தகும் அலா கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வரசூலிஹி வமாது வஹும் ஃபாஸிகூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அவர்களில் ஒருவர் மரணித்து விட்டால் நீங்கள் வலா தகும் அலா கப்ரிஹி அவர்களுடைய கபருக்கு அருகிலே நின்று அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், அவர்களுக்காக நீங்கள் துள வைக்க வேண்டாம். இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள். வமாது வஹும் ஃபாஸிகூன்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தினுடைய 84வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகின்றது என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் 173வது ஹதீஸாகவும் 274வது ஹதீஸாகவும் 410வது ஹதீஸாகவும் இன்னும் முஸ்லிம் நஸ்ஆவி அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த ஹதீஸிலே இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகின்றது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினரான அபூ தாலிப் அவர்கள் மரணமடையும் போது அந்த வராத தருவாயில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அதாவது இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகின்றது என்று சொன்னால், லம்மா மாத அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கின்ற முனாஃபிக் மரணிக்கும் போது இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். இந்த மனிதன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கின்ற இந்த முனாஃபிக்குகளுடைய தலைவர் மரணித்தவுடன் அவருடைய மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், உங்களுடைய சட்டையை கழற்றி தாருங்கள், அவருக்கு கபலிடுவதற்காக இன்னும் அவருக்கு தொடர்பதற்காக நீங்கள் வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லாஹ் இப்னு சலூல் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவருடைய அந்த மகன் அழைக்கிறார். அந்த மகனை பொறுத்தமட்டில் அவர் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்தவர். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவிப்பதற்காக செல்கின்றார்கள். சொன்ன உடனே சென்ற உடனேயே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடித்து இழுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர்களே, இவர்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களை தடுக்கவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து இழுக்கின்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு சொல்கின்றார்கள், அஸ்ஹர் அன்னி யா உமர், உமரை நீங்கள் என்னை விட்டு விடுங்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயத்துடைய 80வது வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நான் தொழுகை நடத்துவதற்கு எனக்கு தேர்வுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இவங்க மூன்று பேரும் நின்று கொண்டு சொல்கின்றார்கள், யார் பார்த்தாலும்
தெளிவாக இவர்கள் சிறுத்துதான் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நமக்கு தெளிவாக இருந்தால்
அவர்களுக்காக இஸ்திஃபார் செய்யக்கூடாது. அடுத்ததாக வேண்டியிருக்கக்கூடியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இதுவும் ஹதீஸ்ல வருகின்றது. அதாவது இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கின்றார். அந்த மனிதர் என்ன செய்கின்றார்? இது எல்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை
அஹ்காமுல் ஜனாயிஸ்ல என்ன செய்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர் வெளியேற்றக்கூடியவர்களை இப்படி ஷிர்க்கு செய்து விட்டவர்கள் அவர் ஒருவர் இஸ்லாத்தை புகழ்ந்து எழுதியிருக்கிறார், இஸ்லாத்தை பாராட்டி எழுதியிருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை எடுத்து எழுதியிருக்கிறார். ஆனாலும் தெளிவாக அவர்கள் ஷிர்க்கு வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக இரங்கல் தெரிவிப்பதோ அல்லது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதோ அல்லது அவர்களுக்காக முடிவு நடத்துவதோ கூடாது என்பதுதான் இஸ்மா உம்மா. இதையும் நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜனாசா தொகை எப்படி நாம் நிறைவேற்றுவது, ஜனாசா தொகையை பொறுத்த மட்டும் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவதில்தான் அதிக சிறப்பு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனேயே மக்கள் என்ன செய்தார்கள், தனித்தனியாக திருந்தார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரிய ஒரு விஷயம். ஆனால் மற்ற ஜனாசாக்களை பொறுத்த மட்டும் ஜனாசா தொகை ஜமாஅத்துடன் தான் நிறைவேற்ற வேண்டும். ஜமாஅத்து தொகை என்று சில மக்கள் சொல்லுவாங்க 40 மனிதர்கள் இருக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த ஜனாசா தொகையில
தான் நிறைவேற்றலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இரண்டு முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகை புரிந்திருக்கிறார்கள். உஹதுடைய போரில் கொல்லப்பட்ட அந்த மக்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகை நடத்தும் போது ஒரே அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்காக ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள் என்று செய்தி நாம் செய்கிறோம். ஹதீஸிலே பார்க்கின்றோம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அதாவது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் ஒன்பது ஜனாஸாக்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஒன்பது ஜனாஸாக்கள் கொண்டு வரப்படும் போது அந்த ஒன்பது ஜனாஸாக்களையும் ஒரே முறையில் அவர்கள் தொலை வைத்ததாக நஸ்ரி பைஹிந்தி தாரத்தி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, ஜனாசா தொகை ஒரே அடியாக பல ஜனாசாக்கள் இருந்தால் ஒரு துறவி மூலமாக நிறைவேற்றலாம், தனித்தனியாக நிறைவேற்றலாம் என்ற செய்தியை செய்கின்றோம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜனாசா தொகையை நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று பள்ளி வாசலுக்கு உள்ளாக நிறைவேற்றலாம் அல்லது பள்ளி வாசலுக்கு வெளியே நிறைவேற்றலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளி வாசலுக்கு கிழக்கு பக்கமாக செய்திருக்கிறார்கள், அந்த ஜனாசா தொகை நடத்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொகை அதை போன்று ஈதுடைய பெருநாள் தொகை இருந்தது ஒருமுறை அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான
சில இடங்களில் சில இமாம்கள் ஜனாசா துவையை நடத்திவிட்டு ஒரு சலாம் கொடுக்கிறாங்க.
இன்னும் சில இடங்களில் ரெண்டு சலாம் கொடுக்கிறாங்க. இது ரெண்டுக்குமே என்ன இருக்குது, அனுமதி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம் பைஹக்கிலே வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மூன்று செயல்களே இன்றைக்கு முஸ்லிம்கள் விட்டுவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச மூணு செயல்களை முஸ்லிம்கள் விட்டுவிட்டார்கள். அந்த மூன்று செயல்கள் என்ன என்ன அப்படின்னா, முதலாவது செயல் மற்ற துறவிகளுக்கு போன்று ஜனாசா துறவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்ன செயலெல்லாம் வருது என்று சொன்னால், முதலாவது மற்ற துறவிகளை போன்று ஜனாசா துறவியினுடைய முடிவில் இரண்டு சலாம் கொடுப்பதை முஸ்லிம்கள் விட்டுவிட்டார்கள். இரண்டு சலாம் கொடுப்பதை முஸ்லிம்கள் விட்டுவிட்டார்கள் என்ற செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அன்பர்களே, என்ன செய்யலாம், இரண்டு சலாமும் கொடுக்கலாம், ஒரு சலாம் கொடுப்பதற்கும் என்ன இருக்குது, அனுமதி இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை எங்களுக்கு ஜனாசா துறவியை துறவிட்டார்கள். அப்படி துறவிக்கும் போது நான்கு தக்பீர்கள் கட்டினார்கள். இந்த நான்கு தக்பீர்கள் கட்டிய பிறகு ஒரு சலாம் மட்டும்தான் கொடுத்தார்கள். இந்த செய்தி பைஹக்கி ஹாக்கிலே இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில ஒரு சலாமும் கொடுக்கலாம், இரண்டு சலாமும் கொடுக்கலாம் என்ற செய்தி என்ன செய்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். இந்த ஜனாசா துறையில அந்த அதனுடைய கைஃபியத் என்ன அப்படிங்கிறது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் ஒரு நேரம் இருந்தது என்றால் அதனுடைய கைஃபியத் எப்படி தொழ வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வீடியோ கிளிப்போடு நாம் என்ன செய்வோம் சொல்வோம். அதை போன்று இந்த ஜனாசா துறையில் ஓதக்கூடிய அதுக்காக துவாக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் கையிட்டு பிரதியாக உங்களுக்கு தருவோம். அதை நீங்க அனைவரும் கண்டிப்பாக என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யணும். அதை போன்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அந்த துவாவை கற்றுக் கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா நாம் மரணித்த பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் என்ன செய்கின்றான், அங்கீகரிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அந்த அடிப்படையில கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் எப்படி மற்ற ஐந்தாவது தொகுதியினுடைய அதிகாரிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோமோ அதே போல இந்த ஜனாசா தொகுதியையும் எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக